பாண்டிய சபையில பாண்டிய நெருஞ்சனுடைய சபையில ஒரு வழக்கு நடக்குது. கோவலன் காய்ச்சலம்படி திருடி விட்டார் என்பது வழக்கு. இதுல ஒழுங்கா தீர விசாரிக்காம இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, திருடி விட்டான் அப்படிங்கறது தெரியும், ஆனா இன்னார்தான் அவன் தான் அப்படின்னு தெரியாது. அவனை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லணும், சபைக்கு கூட்டிட்டு வாங்க சொல்லணும். இதை எப்படி அந்த காலத்துல எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, தமிழ் உச்சரிப்பு வாருங்கள் அமருங்கள், நீர் அறிந்தீர்களா எங்கிருந்து வருகிறீர்கள் என்பது தூய தமிழ் அந்த காலத்துல எல்லாம். இப்ப நம்ம வாம்பா நல்லா இருக்கேன் நம்ம அப்படின்னு நம்ம சொல்றோம். இது கொச்சை தமிழ், இப்ப நம்ம பேசக்கூடியது கொச்சை தமிழ் தானே. அப்ப தூய தமிழ்ல பாண்டி நெடுஞ்சங்க சொல்றாரு, யார் கோவலனை காய்ச்சலமுடன் கொன்று வாருங்கள் அப்படின்னா கூட்டிட்டு வாங்கலாம்னு இவர் சொல்றாரு. ஆனா காவலாளிகள் என்ன பண்ணா, அவனை கொள்ளை சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி அவனை கொண்டுட்டாங்க. ஒரு வார்த்தை வெள்ளும் கொன்றது, அதாவது தீயினால் சுட்டப்பன் உள்ளாரும் ஆறாது. ரொம்ப அழகா இருக்கும் அதனுடைய குரல். குரல் வந்து ஆகவதில் நல்லா இருக்கும். கிளியிருக்குல்ல, அதோடைய குரல் அதுவும் நல்லா இருக்கும் பேசுங்க. ஏன்னா கிளிக்கு என்ன தன்மை அப்படின்னா கொஞ்சம் குரல் அப்படிமாங்க. அதுல இன்னொரு விஷயம், நம்ம என்ன சொன்னாலும் திருப்பி தரக்கூடிய தன்மை கிளிக்கு இருக்கு. சொல்வதை சொல்லுமா கிளிப்பில்ல அப்படிமாங்க. அது மாதிரி பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசு மொழியா கோவிக்கொண்ட சிலையா கொத்துமிழர் குடியா என்று வர்ணிக்கலாம். பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசு மொழியா, பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசு மொழியா பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசு மொழியா, பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசு மொழியா.
Yeah.
நேரமாக இந்த நாடகத்தை கண்டு ரசித்த உள்ளூர் கிராமத்தவர்களுக்கும் மற்றும் வெளியூர் நாடக பக்கம் வந்திருக்கும் நாடக கலை ரசிகர்கள் எங்கள் சார்பாக நாடக கலைக்குழு சார்பாக நன்றி நன்றிகள் வணக்கம். விடுமுறை சிறந்த முறையில் அருமையான உழைத்துக் கொண்ட அன்புள்ளம் முருகன் முருகன் மேட்டுக்கடையை சேர்ந்த முருகன் ஆடியோ சார் எங்கள் சார்பாக நாடக கலைக்குழு சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம்.